வெங்கிஸ் வீடியோஸ் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்லாம் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த சில வீடியோலாம் வந்து வெறும் ரெஸ்டாரண்ட்டாகவே போயிடுச்சு. ஸோ ரெஸ்டாரண்ட்டை விட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பேசலாமா வீட்டில் இந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அமெரிக்காவில் வந்துட்டு ஒரு பெரிய சிட்டிலையும் இந்தியனோட பாப்புலேஷன் வந்து அதிகமாகவே இருக்குது. அதுவும் ஸ்பெஷலி டெக்சாஸ் மாதிரி கலிஃபோர்னியா மாதிரி இருக்கிற ஏரியாவில் சொல்லவே தேவையில்லை. நியூ ஜெர்சி, நியூயார்க் இப்படி சொல்லிட்டே போகலாம். அதில் அமெரிக்காவில் கிரிக்கெட்னாலே வந்துட்டு எல்லாத்துக்கும் மைண்டில் வர்றது வந்து டாலஸ். நான் சும்மா டாலஸில் இருக்கிறதுனால சொல்லலை, கிரிக்கெட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்னே சொல்லலாம். வென் இட் கம்ஸ் டு கிரிக்கெட் இன் அமெரிக்கா, டாலஸ் வந்து மொதல் இடத்துல இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய டீம் இருக்குது, அந்த அளவுக்கு டீம் இருக்குது. நம்ம 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஐபிஎல் எப்போ ஆரம்பித்தாங்களோ எந்த அளவுக்கு அது வந்துட்டு அதோட ரீச் இருக்குன்னு யாருக்கு நம்மளுக்கு தெரியல அப்போ. பட் 16 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அப்படியே ஸ்லோவாக அதோட க்ரோத்துன்னு வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ கடைசி ஐபிஎல்லாம் வந்துட்டு எந்த அளவுக்கு கோலாகலமாக இப்போ தான் நடந்து முடிஞ்சிச்சு. அண்டு எல்லாரும் வந்து அடுத்த ஐபிஎல்காக வெயிட்டிங், எப்படா அடுத்து இது ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு அதோட வீச்சு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு திருவிழா மாதிரி, அந்த 2 மாதமும் ஒரு திருவிழா மாதிரி. நைட்டு 7 ஆச்சுன்னா வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ட கையோட உட்காந்துருவாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. செம்மையாக போகும் அது. அதோட கடைசி கட்டம்லாம் எட்டுறப்போ அந்த பிளே ஆஃப் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். அதோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இப்போ எங்களை மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் இங்கே உட்காந்துட்டு என்னடா நம்ம வந்து ஊரில் இருந்தால் நம்ம ஒரு மேட்சுக்கு போகலாம் பார்க்கலாம், பட் இங்கே இருக்கும்போது டிவியில் தான் பார்க்க முடியுது. நம்ம ஊரில் இருந்தாலும் பெரிய பெரிய கூட்டமாக உட்காந்து பார்க்கலாம், இல்லை ஸ்டேடியத்துக்கு போகலாம், பட் இங்கே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையன்ட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த மாதிரி வருத்தம்லாம் படாதீங்க. உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து டீம் அங்கேருந்து இங்கே கொண்டு வரோன்ட்டு நம்ம ஐபிஎல் டீம், அதாவது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ஃபேவரட்டான சென்னை சூப்பர் கிங்ஸ், எல்லாரும் அமெரிக்காவில் இருக்க டீமை வந்து வாங்கியிருக்காங்க. அதோட இங்கே இருக்கிற இன்னும் ஒரு 3 டீமும் ஆட் ஆயிருக்கு. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு டீமு, சியாட்டல், வாஷிங்டன் ஃப்ரீடம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 டீம் வந்து இங்கே ஆட் ஆயிருக்கு. நான் முதலே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இருக்கிற இந்த கிரிக்கெட் ஃபேனுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்பாட் இருக்குங்களா. இப்போ எப்படி மும்பை வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஸ்பாட்டு, சென்னை ஒரு பெரிய ஸ்பாட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து ப்ரொடியூசிங் மோர் பிளேயர்ஸ், ஸோ நிறைய அகாடமி இருக்குது. அந்த மாதிரி டாலஸில் வந்து அந்த அளவுக்கு கிரிக்கெட் அகாடமி இருக்குது, அதை விட கிரிக்கெட் டீமும் தாறுமாறாக இருக்குங்க. சம்மரில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க, அந்த அளவுக்கு சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய கிரவுண்ட்லாம் இருக்குது. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தேன் வியூவராக, எனக்கே ஷாக்கு, ஏன்னா டாலஸில் எவ்வளோ டீம் இருக்காண்டு. ஏன்னா டாலஸில் கிரிக்கெட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விளாட்றாங்க, பார்க்குறவங்களும் அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஐபிஎல்ல இருக்க 3 டீம் வந்து அமெரிக்காவில் டீம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் நம்ம ஃபேவரட்டான சென்னை சூப்பர் கிங் வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்காக மாறி இருக்கு. அதாவது டெக்சாஸ் சூப்பர் கிங்கிற டீமை வந்து வாங்கியிருக்காங்க. மும்பை இந்தியன் அப்படியே நியூயார்க்கில் இருக்க டீம் வாங்கியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்க டீம் வாங்கியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் வந்துட்டு கிரிக்கெட்டுங்கிறது வந்துட்டு ஒரு அந்த அளவுக்கு இங்கே இருக்கிற மக்கள், அதாவது இங்கே பூர்வீகமாக இருக்காங்களா, அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல. பட் இங்கே இருக்கிற இமிகிரண்ட் பீப்புள் வந்து நிறைய பேர் விளாட்றாங்க. ஏசியாவில் இருந்து வந்து நம்ம பாகிஸ்தானி, ஆப்கானிஸ்தான், ஏன் நிறைய பேர், ஏன் நேபாள், அதாவது நம்ம வம்சாவளியில் வந்து நிறைய பேர் விளாட்றாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு கிரிக்கெட் விளாண்டு இப்போ ஓரளவு வெளியே தெரிகிற ஸ்போர்ட்ஸாக இருக்கு. இதை வந்து அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணும்னா, ஒரு ஐபிஎல் மாதிரி இங்கே ஒன்று ஸ்டார்ட் பண்ணாதான் இது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். நிறைய பிளேயர் உள்ள வருவாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு டீமும் இன்டர்நேஷனல் பிளேயரை வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. கிரிக்கெட் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத காட்டிலும் ஒரு 5 மடங்கு 6 மடங்கு வளர்றதுக்கு நிறையவே ஸ்கோப் இருக்குது. ஏன்னா மொதல் ஐபிஎல் இந்தியாவில் வர்றப்போ யாரும் பெருசாக அதை வந்துட்டு அப்ரிசியேட் பண்ணல. இதெல்லாம் என்னடா சின்ன சின்ன டீம், லோக்கல் டீம் விளாட்றமா விளாட்றீங்க, இன்றைக்கி பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி விதையை வந்து July 13 இங்கே டாலஸில் விதைக்க போகிறாங்க. அதாவது டாலஸில் இருக்கிற கிராண்ட் ஃபெரைரிங்கிற ஒரு சின்ன சிட்டி, அதில் வந்து ஒரு பெரிய ஸ்டேடியம், அதாவது பேஸ்பால் ஸ்டேடியமாக இருந்துச்சு, அதை வந்து இப்போ வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றிட்டாங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியத்தை ஒரு சின்ன லுக் விட்டு வந்துருங்க. இந்த மேஜர் லீக் கிரிக்கெட் வந்து 2 கிரவுண்டில் தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று வந்து இங்கே டாலஸில் இருக்கிறது, த அதர் ஒன் வந்து நார்த் கரோலினா சார்லட்டில் இருக்கிறது. ஸோ அதுவும் பெரிய ஒரு அங்கேயும் பெரிய க்ரௌட் இருக்குது கிரிக்கெட்டுக்கு. ஸோ இந்த 2 இடத்துல தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. 6 டீமோடு இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து வழக்கமான நம்ம ஐபிஎலோட அதே மெத்தட் தான். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிளேயரை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங் வந்து நம்ம பேசலாம். ஏன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங் சப்போர்ட்டர், நம்ம அதை பற்றி தான் பேச முடியும். சென்னை சூப்பர் கிங் கிட்டத்தட்ட தோனியும் இன்னும் சில இந்திய பிளேயர்களும் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி இருக்கும். மிச்சம் இருக்கிற எல்லா இன்டர்நேஷனல் பிளேயர் அப்படியே தூக்கி அலைக்க கொண்டு வந்துட்டு தோனி இடத்துல நம்ம பேப் டூப்ளஸி நம்ம பாசிபிக்கு விளாண்டுட்டு இருக்காரு. அவர் தான் சென்னைக்கு வந்து பல வருஷம் விளாண்டவர். போன வருஷம் ஆரம்பித்த சவுத் ஆப்பிரிக்கா லீக் இருக்குல்ல, அதாவது SA20 அவங்க ஆரம்பித்தாங்க. அதில் ஜோகனஸ்பர்க்கோட
டீமோட கேப்டனா இருக்காரு. அந்த ஜோகனஸ்பர்க்கோட டீம் ஓனரும் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். ஸோ ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அங்க சவுத் ஆப்பிரிக்கால அவர் கேப்டனா இருக்காரு அந்த டீமுக்கு. ஸோ அவரையே இங்கேயும் கேப்டனா கொண்டு வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து நம்மளுடைய ஃபேவரட் பிராவோ வர்றாரு, நம்ம டிவான் கான்வே வர்றாரு, சாட்னர் வர்றாங்க, ஃபிளம்மிங் வந்து கோச்சா வர்றாரு. ஸோ இப்படி கிட்டத்தட்ட அந்த டீமோட ஒரு சின்ன நிழல் மாதிரி இங்க வந்து இவங்க வந்து இறங்குறாங்க. அது மட்டும் இல்லாம பல இன்டர்நேஷனல் பிளேயரை வந்து எடுத்திருக்கோம். நம்ம டேவிட் மில்லர் நம்ம டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடுறாரு. ஸோ இது மாதிரி எல்லா டீம்லையும் அவங்கவங்க இன்டர்நேஷனல் பிளேயரை வாங்கி குமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்றது சென்னை சூப்பர் கிங்ஸ், அதாவது டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ். ஸோ நம்ம அதை பத்தி தான் கொஞ்சம் விரிவா பேச முடியும். ஏன்னா மற்ற இது மும்பை இந்தியன்ஸ் நியூயார்க்னு வச்சிருக்காங்க, அவங்க ரஷித் கானை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம கிரண் பொல்லாட் வராரு, அந்த டீம்ல இருக்க இன்டர்நேஷனல் பிளேயர் டிம் டேவிட், இந்த மாதிரி அவங்கள வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நைட் ரைடர்ஸில் வந்துட்டு வழக்கம் போல் அவங்க என்னென்ன இன்டர்நேஷனல் பிளேயர் வச்சுருந்தாங்களோ ஸோ அவங்களும் வராங்க. ஸோ இந்த ஆறு டீமையும் கூட்டி கழித்து பார்த்தா வெயிட்டாக இருக்கிறது எனக்கு என்னமோ வழக்கம் போல் அந்த மும்பை இந்தியனும் சென்னை சூப்பர் கிங்ஸ், இதே மாதிரி டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸும் மும்பை இந்தியன் நியூயார்க், இதோட பிளேயர்லாம் பார்த்தா இவங்களுக்குள்ள தான் மேட்ச் வந்து அந்த அளவுக்கு கலகட்டுங்கிற ஒரு இது இருக்குது. பட் இருந்தாலும் இருக்கிற டொமஸ்டிக் பிளேயருக்கு வந்து நம்ம வந்து பேரை பார்த்தா நம்மளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் ஸ்டேடியமில் போய் பார்த்து அவங்க விளாட்றதை பார்த்தா தான் யாருக்குள்ள என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். அதனால நம்ம ஜூலை 13th ஓப்பனிங் மேட்சே நம்ம போகிறோம். மேட்ச் எல்லாம் நம்ம ஊரில் எப்படி 7:30 ஆரம்பிக்குமோ அதே மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஜூலை 13, அதாவது அமெரிக்க வரலாற்றிலேயே எம்எல்சி மேஜர் லீக் கிரிக்கெட்டோட மொத மேட்சுக்கு டிக்கெட் எடுத்து வச்சுருக்கோம் நாங்கள். ஒரு மூணு பேர் அந்த இடத்துக்கு போகிறோம். அதை ஒரு தனி விலாக அன்னைக்கு நான் போடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் எம்எல்சி கிரிக்கெட் லீக்னு அடிச்சு பாருங்கள். நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸை பாருங்கள், மற்ற டீம்லாம் பாருங்கள், என்ன எந்த டீமு வெயிட்டாக இருக்குன்னு கீழே வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் முதலே சொன்ன மாதிரி பல டொமஸ்டிக்கில் எந்த டொமஸ்டிக் பிளேயரோட பேர் மட்டும்தான் நம்மளால் வாசிக்க முடியுது, யாரும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு சீசன் நடந்து முடிஞ்சுன்னா கண்டிப்பாக யாராக இருக்குது, என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, எந்த டீமு வந்து சாம்பியன் அடிக்க போகுது நம்ம பார்க்கலாம். பட் நான் அடித்து சொல்கிறேன், டெக்ஸாஸ் சூப்பர் கிங்ஸ் தான் கண்டிப்பாக இங்கே வந்து கப்படிக்கும். ஸோ இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை நான் உங்கள் வெங்கி. Yeah.